யார் கூட அதிகமாக பழகிறோமோ நாளடைவில் அது மாதிரியே அல்லது அவங்க மாதிரியே ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தண்ணி வந்து செம்மண் நிலத்தில் விழுந்தால் செந்தண்ணீராக மாறுற மாதிரி, கரிசல் நிலத்தில் விழுந்துச்சுன்னா கருந்தண்ணீராக மாறுற மாதிரி, இந்த தண்ணி மாதிரி உயிரோட குணமும் அப்படி யார் கூட அதிகமாக பழகிறோமோ அவங்க மாதிரியே ஆயிடுவோம். அதுக்காக தான் உன்னுடைய நண்பனை சொல், நான் உன்னை சொல்லுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் அதிகமாக பழகிறதுனால, இப்போ போலீஸ்காரங்கன்னு எடுத்துங்களேன், யாரை பார்த்தாலும் குற்றவாளிகள் மாதிரியே தெரியும். இவன் ஏதாவது குற்றம் செஞ்சுருப்பானா, அந்த கண்ணோடு தான் அவங்க பார்ப்பாங்க, சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பாங்க. மருத்துவர்களை பாருங்களேன், யாரை பார்த்தாலும் நோயாளிகளாகவே அவங்களுக்கு தெரியும், அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோன்னு அப்படி இருக்கும். வாத்தியார்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் வகுப்படுத்தணும் போல தோணும், எதையுமே விழாவாரியாக சொல்லுவாங்க, வகுப்படுத்தி சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்டை மட்டும் இல்லை, யார் கூட இருந்தாலும் அவங்ககிட்டையும் அப்படி தான் நடத்துவாங்க. இப்படி நடக்கும். ஒரு பார் ரெண்டு மனநல மருத்துவர்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, மப்பு ஏறிக்கிட்டு இருக்கு, பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு மனநல மருத்துவர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், இதுவரைக்கும் நீ பார்த்த கேஸ்லையே ரொம்ப கஷ்டமான கேஸ் எது அப்படின்னு கேட்குறார். வந்த நோயாளிகளில் எவன் ரொம்ப வில்லங்கம் பண்ணுறவன், எவனை வில்லங்கமானவனை குணப்படுத்தினான்னு அவர் கேட்குறார். இவர் சொன்னார், ஒருத்தர் இருந்தானப்பா ரொம்ப மோசமான ஆள், சொல்லு அந்த கதையை சொல்லு, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம், இன்ட்ரெஸ்டிங். அவன் இங்கே இருக்கான், அவனுக்கு மும்பையில் நாலு மாமாவான், நாலு மாமாவுக்கும் வாரிசு கிடையாது, நாலு மாமாவுக்கும் சொத்து நிறைய கிடக்கான், ஒவ்வொருத்தருக்கும் 300 கோடி 400 கோடின்னு சொத்துகள் கிடக்கான். அதில் ஒரு மாமா ரொம்ப இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இருக்காராம். அதனால் அந்த ஒரு மாமா என்ன பண்ணுவார், சாக போகிற தருணம் வரும்போது என்ன பண்ணுவார், ஒரு உயிர் எழுதி எனக்கு தபால் அனுப்புவார். என்ன அனுப்புவார், அவருடைய 300 கோடி 400 கோடி சொத்துக்கும் நான் தான் அதிபதி அப்படின்னு உயிர் எழுதி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அனுப்புவார். அதை நான் வச்சுக்கிட்டு அவர் இறப்புக்கு போய் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். யார்கிட்ட, டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கான், மனநல மருத்துவர்கிட்ட. இதை ஏப்பா ஏங்கிட்ட வந்து சொல்கிற, உங்கள் மாமாவுக்கு வாரிசு இல்லைன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல, நான் என்ன பண்ணுறதுன்னு. இல்லை டாக்டர், அவர் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டு ஏற்கனவே இப்போ 1 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 1 வருஷமாக நான் எங்கேயுமே வெளியே போகிறதில்ல, அடுத்த தெருவு கூட போகிறதில்ல, எந்த நேரத்துலையும் ரெஜிஸ்டர் தபாலில் அந்த பத்திரம் வந்து சேரும், அந்த உயில் வந்து சேரும்ங்கிற ஆவலில் காலையில் 6 மணிக்கு வீட்டை திறந்து வாசலில் வந்து உட்காந்தன்னா, நைட்டு 6 மணி சாயந்தரம் 6 மணி இனிமேல் தபால் வராதுன்னு தெரிகிற வரைக்கும் உட்காந்து தான் போவேன், வெளியே எங்கேயுமே போகிறதில்ல, அதை சொல்கிறதுக்கு தான் வந்து என்ன. சரி, இது வித்தியாசமானது தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் இந்த எதிரால் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தார்ல டாக்டர், அவர் கேட்குறாரு, அப்புறம் எப்படி தான் அவனை குணப்படுத்தினேன், அவனை எப்படி குணப்படுத்தினா, 8 வருஷம் கழித்து அவங்க மாமா இறந்துட்டார். ஓ சரி, இவன் எதிர்பார்த்த உயிரும் வந்து சேர்ந்துருச்சு 8 வருஷம் கழித்து தபாலில். ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் உட்காந்துருந்தான்ல, 8வது வருஷத்தில் இந்த தபால் வாங்கினோடனே நேராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் என்கிட்ட, சார் தபால் வந்துருச்சு, மாமா போயிட்டாரு, நான் போயிட்டு வரேன் சார், உங்கள் ட்ரீட்மெண்ட் இதோடு நிப்பாட்டிங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் என்னாச்சு, நான் பேஷண்ட் ஆகிட்டேன், அவன் தெளிவாகிட்டு போயிட்டான் அப்படின்னு. இப்படி எதிர்பார்ப்புகள், சில நேரம் மனநல மருத்துவம் என்பது நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், அதில் ஒரு குழப்பம் இருக்கும், அதுதான் மனநலம். மனம் என்பது குழம்பி போச்சுன்னா அதை சரி பண்ண வேண்டியது மருத்துவர்கள் வேலையை, நம்மளும் அதை சரி பண்ணலாம். ஒரு மனநல மருத்துவர் சொன்னார், அவர் அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கையை இப்படியே வச்சுக்கிட்டு இப்படி எடுத்து எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருந்திருக்கார், எதையோ வெறும் கையை இப்படி எடுத்து எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கார். மருத்துவர் பின்னாடி இருந்து எட்டி பார்த்துருக்கார், பார்த்தா இப்படி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கார். தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மருத்துவர் நோயாளிகிட்ட கேட்குறார். கீழே வாத்துக்கெல்லாம் தீவனம் போட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா, ஆமாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே மருத்துவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே,
கையில் தீவனம் இல்லையே தம்பி, வெறும் கையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவன் அப்படி திரும்பி பார்த்துட்டு சொன்னானா, கீழே கூட தான் வாத்து இல்லை, அதுக்காக போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னானா. இப்போ இதில் யார் பேஷண்ட்டு யார் நோயாளி? பல நேரங்களில் அப்படி ஆகி போகும்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக. நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.